சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கேக்கு மஸ்ட் வின் மேட்ச் நம்ம பேசியிருந்தோம். ஜெயிச்சா தான் குவாலிஃபை ஆக முடியும், ஜெயிச்சா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். பட் ஜெயிக்கிற மாதிரி ஆடலை, ரொம்ப சுமார் ஆடிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டோர்னமெண்ட் சுமார் ஆடி பெருசாக பர்ஃபார்மன்ஸை காட்டில் பெருசாக ஒரு இன்டென்ட்டை காமிக்காமல் இருந்திருக்காங்க. தோனி இதை பற்றி கொஞ்சம் பேசினார், ப்ராசஸை பற்றி பேசினார். சரியாக ஆடலை, சரியாக ப்ராசஸ் சரியாமல் இருந்தது. பட் எனக்கு என்னென்னா ப்ராசஸோட இன்டென்ட்டு, டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் நீங்கள் இன்டென்ட் காமிச்சு ஆகணும், டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக ஆடி ஆகணும், போய் அடிச்சு ஆடி ஆகணும். அந்த அக்ரெசிவ் ஆட்டிடியூடை காமிக்கல. நார்மலாக நீங்கள் சிஎஸ்கே அணியை பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஆடுற அணி, ஒரு வெறியோட ஆடுற ஒரு அணி, என்ன ஆனாலும் நம்ம திரும்பி வருவோம், திரும்பி வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிற ஒரு சைடு. பட் இந்த வருஷம் நம்ம சைடு ஒரு 10 மேட்ச்ல பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்ச்ல அந்த ஆட்டிடியூடே இல்லை, அந்த இன்டென்ட்டே இல்லை, அந்த வெறியே காமிக்காமல் ஆடிருக்காங்க. எனக்கு அதுதான் ஒரு கடுப்பு, ஒரு சிஎஸ்கேயோட ஃபேனுக்கும் அதுதான் ஒரு கடுப்பு. ஜெயிக்கிறது ஒன்று, உத வாங்குறது ஒன்று, அதெல்லாம் பார்ட் ஆஃப் கிரிக்கெட், அதெல்லாம் நடக்கும். பட் நீங்கள் ஒரு இன்டென்டோட ஆடியானோ, ஒரு வெறியோட ஆடியானோ கேமில் இறங்கும்போது நீங்கள் நான் இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறேன், இந்த மேட்ச் நான் என் அணிக்காக ஏதாவது பண்ண போகிறேன், ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், நான் பேட்டிங்கோ போலிங்கோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணி என் அணியை ஜெயிக்க வைக்க போகிறேன், அந்த ஒரு ஆட்டிடியூட் மிஸ்ஸிங் டாப்லேருந்து, அந்த ஒரு ஆட்டிடியூட் மிஸ்ஸிங். சில பிளேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜடேஜா, ஒரு ஃபாப் டுப்ளேசி, ஒரு சாம் கிரன் அப்பப்போ, கரண் சர்மா அப்பப்போ, ஜெகதீசனுக்கு ஒரு மேட்ச்ல கொடுத்த சான்ஸில் அந்த மேட்ச்க்கு இன்டென்ட்டை நம்ம பார்த்தோம். பட் மற்றபடி பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, காமெண்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎஸ்கே பாட்டம் ஆஃப் த டேபிள் பார்த்ததே இல்லைங்க. பாசிட்டிவ்ஸ் நம்ம இந்த ஒரு செக்மெண்ட்டில் நம்ம நான் என்ன தான் பேசுறது, பாசிட்டிவ்ஸ் பெருசாக இல்லவே இல்லையே. எங்கள் குறிப்பிட்ட ஏதாவது நம்ம பாசிட்டிவ்ஸ் தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது பேசணும்னா ப்ராபபிளி ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா ஜடேஜாவோட பேட்டிங்கு, தீபக் சாவரோட போலிங்கு. மற்றபடி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. ஜாஷ் ஹேசல்வுட் அவருக்கும் ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு என்ன கேட்டிங்கன்னா டீசெண்டாக தான் போலிங்கை போட்டார் அவர். ஜடேஜா, ஹேசல்வுட், மற்றபடி பெருசாக எதுவும், தீபக் சஹர் அட் த டாப் நியூ பாலில் டீசெண்டாக போட்டிருக்காரு. பட் ஆன் த ஹோல் பாசிட்டிவ்ஸ்னு பெருசாக எதுவும் இல்லவே இல்லைங்க. ஃபீல்டிங்கும் சுமார், பேட்டிங்கும் சுமார், போலிங்கும் சுமார். ஆனஸ்ட்டாக நான் நார்மலாக அட்லீஸ்ட் பாசிட்டிவ்னால் ஒரு 2 மினிட்ஸுக்கு பேசுவேன், ஒரு 2.5 மினிட்ஸ் இப்போ ஏதாவது பாசிட்டிவ்ஸ் பேசுவேன். பட் இப்போ 1 நிமிஷம் கூட என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நெகட்டிவ்ஸ்ன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் நெகட்டிவ் சொல்கிறத விட நான் என்ன ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், எப்படி ஒழுங்காக ஆடிருக்கலாம், எப்படி பெட்டராக ஆடிக்கலாம், அதான் அப்படி தான் எப்போவுமே யோசிப்பேன். டாப் ஹாஃபில் திருப்பி அதே ஒரு பிரச்சனை, பவர் பிளேயில் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. நான் நிறைய முறை நம்ம இதை பற்றி பேசியாச்சு, நீங்கள் பவர் பிளேயில் 2 விக்கெட்ஸ் விடவே கூடாது. பவர் பிளேயில் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி ஆகணும். நீங்கள் 2 விக்கெட்ஸ் விட்டால் நீங்கள் அட்லீஸ்ட் 55 ரன்ஸ் இருக்கணுங்க. 55-60 ரன்ஸ் இருந்தால் நீங்கள் 2 விக்கெட்ஸ் விட்டால் பரவாயில்ல. பட் அடுத்த ரன்ஸு ஒரு 43 ரன் பரவாயில்ல, அது இருந்தாலும் ஓகே. நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஒரு 5வது ஓவரில் 41 for 2 இருந்தீங்க. அதுக்கப்புறமா அடுத்து 10 ஓவரில் அடித்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55-60 ரன்ஸ் தாங்க. 10 ஓவரில் நீங்கள் என்ன ஆனாலும், என்ன விக்கெட் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நல்ல விக்கெட்டு, பெருசாக விக்கெட்டில் எந்த பூதும் கீதும் எதுவும் கிடையாது, நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ். என்ன இருந்தாலும், என்ன விக்கெட் இருந்தாலும், டஃப் விக்கெட் இருந்தால் கூட 60 ரன்ஸு நீங்கள் ஆடவே முடியாது. 2 லெக்ஸ்பீரியன்ஸ் போட்டாங்க, ராகுல் தேவாட்டே, ஸ்ரேயஸ் கோபால். லெக் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிஎஸ்கே அணி. தோனியாக இருக்கட்டும், அம்பாத்தி ரைடுவாக இருக்கட்டும், சாம் கரனாக இருக்கட்டும், அந்த மிடில் ஓவர்ஸில் பவுண்ட்ரிஸே வரலை, ரன்ஸே வரலை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடைசியாக நீங்கள் திருப்பி ஒரு கேதார் ஜாதவ் மாதிரி பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க. திருப்பி கேதார் ஜாதவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பால் அவருக்கு பேட்டில் படலை. ஆஸ் அ கிரிக்கெட்டர் எனக்கு அவரோட பொசிஷன் புரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவரோட மனநிலை இந்த சமயத்தில். பட் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அவருக்கு பேட்டில் படலை, பர்ஃபார்மும் பண்ண முடியுன்றாரு, ரன் பால் கூட ஆட முடியுன்றாரு, ரொம்ப சுமார் ஆடிட்டு இருக்காரு. எதுக்குங்க அவரை நீங்கள் அடம் பிடிச்சி மேட்ச் டு மேட்ச் நான் அவரை ஆட வைப்பேன்னு சொல்லி ஒரு ஆடம். ஜெகதீசன் என்னங்க தப்பு பண்ணார், எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தப்பு பண்ணலையே. ஆடின மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல அவன் டெபு ஒரு 30-35 ரன்ஸ் அடிச்சாரு. டீசெண்டாக பாசிட்டிவாக வேற ஆடினார் அவரு. அவரை நீங்கள் உட்கார வச்சு அடுத்த மேட்சஸில் நீங்கள் பியூஷ் சாவில் ஆட வச்சிங்க, சரி ஓகே. ஒரு பவுலருக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆட வச்சது கூட ஓகேன்ற, நீங்கள் திருப்பி பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லி அப்போ நீங்கள் அந்த முடிவு எடுக்கும்போது நீங்கள் கேதார் ஜாதவையாக திருப்பி எடுத்தீங்க. கேதார் ஜாதவ் தான் ஒழுங்காக ஃபஸ்ட்டு ஆடவே இல்லை, அவருக்கு பதிலாக தான் நீங்கள் ஜெகதீசன் எடுத்தீங்க. ஜெகதீசன் எடுத்துகிற உடனே அவர் பர்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் திருப்பி கேதார் ஜாதவுக்கு எப்படி போனாங்க சிஎஸ்கே?
எனக்கு புரியவே மாட்டேங்குது. முந்தின மேட்ச் கேதார் ஜாதவ் ஆடினாரு, இந்த மேட்ச்சும் கேதார் ஜாதவ் ஆடினாரு. ஜகதீஷன் எங்க சார் இருக்காரு? அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? டீசன் தானே ஆடினார் அவரு, அவரையும் ஆட வைக்கல. திரும்பவும் நீங்க எல்லாத்தையும் ஒரு ஜடேஜா மேல ஒரு ப்ரெஷர், அவர் பர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்காரு வித் த பேட்டு. பவுலிங்ல அவருக்கு வரல சரியா, டீசெண்டான ஒரு அவரால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. பியூஷ் சாவ்லா கூட பவுலிங்ல ஸ்ட்ரகிளிங். சாம் கரனுக்கு இன்னைக்கு பெருசா பவுலிங்ல எதுவும் வரல. டிசிஷன்ஸ், நிறைய டிசிஷன்ஸ் நீங்க பாத்தீங்க இந்த அணியில் எடுத்த டிசிஷன்ஸ், ஏகப்பட்ட கேள்விக்குறி. நான் இது உதவி வாங்கினதுனால நான் சொல்லலை, எடுத்த முடிவே ரொம்ப ஒரு சுமாரான முடிவுங்க. எக்கச்சக்க வாட்டி நான் யோசிச்சு, ஏன் இவர் ஆட வச்சுட்டு இருக்கோம், ஏன் இவர் திருப்பி திரும்ப ஆட வைக்கிறீங்க? ஷேன் வாட்ஸனை ரிப்பீட்டடா ஆட வைக்கிறாங்க, போன வருஷமும் ஆட வச்சாங்க, அவனை கண்டினியூஸா ஆட வச்சாங்க. ஃபைனல்ஸ் அடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்லல, முந்தின வருஷம் கூட ஃபைனல்ஸ் அடிச்சாரு. பட் நீங்க பேரோட்டமா நீங்க மற்ற டீம்ஸோட ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து பாருங்களேன், ரெகுலரா கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் ஷேன் வாட்ஸன் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா காமிக்கல. ஒரு ஃபாரின் பிளேயர் தான் நம்மளுக்காக டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர், அது நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஃபாப் டூப்ளேசி, சூப்பர்பா பர்ஃபார்ம் பண்ற ஒரு பேட்ஸ்மேன், ரெகுலரா கன்சிஸ்டண்டா இந்த வருஷம் அடிச்சுட்டு இருக்காரு, போன வருஷமும் டீசெண்டா ஆடினாரு. பட் ஷேன் வாட்ஸனுக்கு படல, பட் அவரை நீங்க அடம் பிடிச்சி அவரை நாங்கள் ஆட வைப்போம்னு சொல்லி எடுத்த ஒரு முடிவு. விஜய்க்கு நீங்க கொடுத்தது ரெண்டே ரெண்டு வாய்ப்பு, ரெண்டு வாய்ப்புல என்னங்க பண்ண முடியும் ஒரு பிளேயரால? அவர் ஏற்கனவே அண்டர் ப்ரெஷர். ஜெகதீஷனுக்கு ஒரே வாய்ப்பு கொடுத்து நீங்க ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய குவஸ்டன் மார்க்ஸ். ஒரு டீம்ல ஒரு எட்டு பேட்ஸ்மேன் ஒன்பது பேட்ஸ்மேன் வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பேட் பிச்சஸ்ல இது இந்தியா கிடையாது, சேப்பா கிடையாது, துபாயிலேயோ அபுதாபிலேயோ நீங்க ஒரு ஃபாஸ்ட் புல்ல கட்டாயமா ஆடி ஆடும். ஆனால் சிஎஸ்கே இல்லைங்க, நாங்கள் ட்வெயின் பிராவோ, சாம் கரன், தீபக் சாஹர், ஷார்துல் தாக்கூர் எல்லாமே ஒரு மாதிரி 130 கிலோமீட்டர் பர் ஹவர் போடுற போலர்ஸ் தான் ஆட வைப்போம், ஃபாஸ்ட் போலர்ஸ் தேவையில்லை. இனி மேட்ச்ல நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர், ராஜஸ்தான் ராயல்ஸ் சூப்பர்பான ஒரு ஃபாஸ்ட் போலர், பேட் கமின்ஸ், லாக்கி ஃபர்கூசன் கேல்கட்டாக்கு கேகேஆருக்கு ஆடுற ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரபாடாவும் ஆண்ட்ரிக் நாக்கியா போடுற ஃபாஸ்ட் போலிங், ஆர்சிபிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நவ்தீப் சேனி, கிறிஸ் மாரிஸ் சூப்பர்பான ஃபாஸ்ட் போலர்ஸ். நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆடி ஆனுங்க இந்த டோர்னமெண்ட்ல, ஃபாஸ்ட் போலர்ஸ் கட்டாயமா ஆடி ஆனும். ஜார்ஜ் ஹேசல்வுட் நீங்க ஆடவே வைக்கல, இங்கிடி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஆட வச்சிங்க, அடி வாங்கினாரு ஷார்ஜால. நான் இது இந்த மேட்சஸ் நான் சொல்றது அபுதாபி துபாய் இந்த பிச்சஸ்ல நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் கட்டாயமா ஆடி ஆனும். பட் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆட வைக்காதது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிக் பிக் ப்ராப்ளம், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஹோல்ஸ். அது எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, 4 மாதம் தான் பாக்கி இருக்கு. 4 மாதத்தில் ஏதாவது நீங்கள் பண்ணி ஆகணும். சிஎஸ்கே பெருசாக டேர்னிங் போடுறது மேட்ச் நான் குறிப்பிட்டு ஒவ்வொரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பேட்டிங்கில் ஒரு சொதுப்பில் டேர்னிங் பாயிண்ட் அந்த மிடில் டென் ஓவர்ஸில் அடிச்ச ரன்ஸ், 10 ஓவரில் ஒரு 55 ரன் அடிச்சது தான் எனக்கு கேட்டிங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். பவுண்ட்ரிஸே வரல. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 8 ஓவர் நீங்கள் போய் ஸ்கோர் போர்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஓவர்ஸில் சிஎஸ்கே ஒரு பவுண்ட்ரி அடிக்காதது என்ன கேட்டிங்கன்னா T20 கிரிக்கெட்டுக்கு ஒரு குவெஸ்டன் மார்க். அந்த ஸ்டேஜ் நீங்கள் அவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் ஆடவே முடியாது. நீங்கள் எப்படியாவது ஓவருக்கு ஓவர் இல்லைன்னா ஒரு 2 ஓவருக்கு ஒரு பவுண்ட்ரி அடிச்சே ஆனும், ஒரு 6 அடிச்சே ஆனும். பட் சிஎஸ்கே அந்த ஸ்டேஜில் சுமாராக ஆடினாங்க, ரொம்ப சுமாராக ஆடினாங்க. அதுதான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச். மற்றபடி வேற எதுவும் நம்ம டேர்னிங் பாயிண்ட் ஒரு பெருசாக இந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான் டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச்ன்னு சொல்ல முடியாது. ஸ்டீவன் ஸ்மித்தோட அல்ட்ரா ஏஜ் நீங்கள் பார்த்தது, அது மேபி அவுட்டாக இருந்ததுதான் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அது கண்டிப்பாக அவுட் இல்லை, அல்ட்ரா ஏஜ் நம்ம கிளியராக பார்த்தோம், அது இன்சைட் ஏஜ் பார்த்தோம். பட் அந்த ஸ்டேஜில் பை சான்ஸ் அது இன்சைட் ஏஜ் இல்லை, 4வது விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா சிஎஸ்கே ப்ராபப்ளி கேமுக்குள்ளார வந்திருக்கலாம். பட் அப்பார் கொடுத்த டிசிஷன் சூப்பர்பான டிசிஷன், நாட் அவுட் தான் கொடுத்தாரு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டேர்னிங் பாயிண்ட் பெருசாக என்ன கேட்டிங்கன்னா திரும்பவும் அதுதான் சொல்ல போகிறேன், 10 ஓவர்ஸ் 55-60 ரன்ஸ் பவுண்ட்ரி இல்லாமல் ஆடுறது T20 கிரிக்கெட் அந்த மாதிரி ஆடவே முடியாது. கோயிங் அஹெட் என்ன பேசுறது, ஜெகதீஷன் ஆடுவீங்க, ஹேசல்வுட் கண்டினியூ பண்ணுங்க, ஜெகதீஷனை நீங்கள் சான்ஸ் கொடுத்தே ஆகணும். முரளி விஜய்க்கு என்ன கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சான்ஸ் கொடுத்தே ஆகணும். ஷேன் வாட்ஸனோட நீங்கள் ஏகப்பட்ட சான்சஸ் கொடுத்தாச்சு, ஒரு யங் அணி ஆடுவீங்க சார், தயவு செய்து நீங்கள் ஒரு யங் அணி ஆடுவீங்க, யங் அணியை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஒரு சான்ஸ் கொடுங்க. தேவைப்பட்டால் ஒரு போல்டான கால் எடுத்து நீங்கள் ப்ராபப்ளி இம்ரான் தாயர் ஆட வச்சு அவரே ஆடுவீங்க, அவரும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மர், போன வருஷம் பர்பிள் கேப் ஓனர், அவருக்கு சான்ஸே கிடைக்காம அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஒரு நல்லபடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நான் டீம் பிளேயர், நான் ஆடலைனாலும் பரவாயில்ல, என்னோட வேலை டீமை ஹெல்ப் பண்ணுறது, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறேன்,
நான் ஒரு 12th மார்க் போய் ஓடி கீடி எல்லாம் என்னால என்ன வேலை பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா அதை பண்ணிட்டு பண்ணிதான் இருக்க போறேன். செம்ம ஆட்டிடியூடுங்க, எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை மாதிரி பிளேயரை நீங்க ஆடுவீங்க சார், நீங்க எப்படி ஆட வைக்க போறீங்க எனக்கு தெரியல, பட் அவர் ஆட வச்சா நல்லா இருக்கும். ஜார்ஜ் ஹேசல்வுட் ஆட வச்சானோ கண்டிப்பா அவர் கண்டினியூ பண்ணியானோ, ஜெகதீசனுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தானோ, முரளி விஜய் அவரை பத்தி யோசிச்சானோ, பட் கண்டிப்பா கேதார் ஜாதவ் வேண்டாங்க. எல்லாரும் கேட்டாச்சு, எல்லாருக்கும் அந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. எஸ், அவரும் ஒரு கிரிக்கெட்டர், இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். திருப்பி வர வாய்ப்பு இருக்கு, திருப்பி வந்து பேட்டிங் ஆடுவார் அவரு. அடுத்த வருஷம் வந்து மேபி அவர் எல்லாரும் ராங்கா ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு, பட் இந்த வருஷம் அவருக்கு படலைங்க. கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா, அவர் டிராப் பண்ணிட்டு ஒரு இளம் வீரர் ஜெகதீசன் இருக்காரு, அவர் ஆட வச்சா நல்லா இருக்குங்க.